ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேர்காணல் மூலமாக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, நேரடியாக நேர்காணலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போயிட்டு நேர்காணலில் பங்கேற்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த நேர்காணலில் பங்கேற்கலாம். ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தில் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இந்த இணையதளத்தில் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பள்ளியில் நிரந்தரமான ஆய்வக உதவியாளர் ஆசிரியர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சைனிக் பள்ளியில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வனத்துறையில் கிளார்க் வன காப்பாளர் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே துறையில் பார்த்திங்கன்னா இளநிலை அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது 8ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நிரந்தரமான மைதான பணியாளர் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இங்கே ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா நமது வெப்சைட் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா ICAR நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9, 2022 பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, யங் ப்ரொஃபஷனல் 1 & 2, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸெட்ரா. ஒரு சில போஸ்டிங் மட்டும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதமுள்ள பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ICAR நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, யங் ப்ரொஃபஷனல் 1 & 2, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். வாக்கான் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, நேரடியாக வாக்கான் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேரடியாக போயிட்டு வாக்கான் இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம். ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. வாக்கான் இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி, ஃபோட்டோ அனைத்தும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் SRF, ஸோ அதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 35 வயது, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 40 வயது கொடுத்துருக்குறாங்க. யங் ப்ரொஃபஷனல் 1 & 2 பார்த்தீங்கன்னா 21 வயது முதல் 45 வயது கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயது கொடுத்துருக்குறாங்க. JRFக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OBCக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. SC ST பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ கொடுத்துருக்க போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரக்ட் பேசிஸ் போஸ்ட்டு. ஸோ இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. யங் ப்ரொஃபஷனல் 1 ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, மாத சம்பளம் ₹25 தராங்க. என்னைக்கு வாக்கண்ணி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 8/3/2022 நடைபெறும் இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம். யங் ப்ரொஃபஷனல் 1 ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, மாத சம்பளம் ₹25 தராங்க. என்னைக்கு வாக்கண்ணி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 7/3/2022. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MS இன் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, மெடிக்கல்
மைக்ரோபயாலஜி, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 31,000 தராங்க. என்னைக்கு வாக்குன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 5/3/2022. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்எஸ்சி ஆனர்ஸ், எம்விஎஸ்சி, எம்டெக் டிகிரியின் பயோகெமிஸ்ட்ரி, அனிமல் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, டெய்ரி மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி, மலிகுலர் பயாலஜி வித் நெட் குவாலிஃபைடாக இருக்கணும். அதுக்கு அடுத்தக்கா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ரூபாய் 15,000 தராங்க. என்னைக்கு வாக்குனி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 22/2/2022. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீட் பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது.